ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான கொக்கோ மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு பொருள் போதுங்க, 10 நிமிஷம் போதும். செம்ம சூப்பராக செஞ்சிடலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எந்த அளவு சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. அப்படியே பார்க்கும்போதே வாயில் வந்து எச்சி ஓடுது. சவுண்ட் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அப்படி தூக்கி போடும்போது உடையக்கூடாது, ஆனால் வந்து கையால் உடைக்கும் போது எப்படி ஒரு சவுண்ட் வருது பாருங்கள். சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். உள்ளெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வறுபடணும். அந்தளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இன்னொரு சைடில் நான் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு பூரிக்கட்டலையும் வந்து இது மாதிரி நெய் வந்து தடவி ரெடியாக வந்து வச்சுக்கலாம். நம்ம கடலையை வறுக்கும் போதே இதை வந்து சைடில் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ பாருங்கள், கடலை நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டுருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ஈஸியாகவே வந்து தோல் வந்து நிற்க வந்துடும். இப்போ வந்து நான் இதை தோல் நிற்கி தனியாக வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை வந்து நல்லா தோல் நீக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வைப்பரில் போட்டு ஒரு 2 தடவை வந்து சுற்றி எடுத்தால் போதும், இந்த மாதிரி வந்து வந்துடும். ரொம்ப மையாகவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப கடலையாக அந்த மாதிரி முழுசு முழுசாக தெரிகிற மாதிரி அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த பதத்தில் வந்து இன்றைக்கி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பேன்லையும் இதை மாதிரி நெய் தடவி கொஞ்சமாக கிரீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நான் வந்து நெய் தடவுன பேனில் வந்து இதை வந்து வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், அடியில் கொஞ்சம் வந்து மண் இருக்குது. எப்போவுமே வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நயம் வெள்ளமாக யூஸ் பண்ணிங்கன்னா, சப்போஸ் அதில் மண் இல்லைன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதோட பதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல் பதம்னு சொல்லுவாங்க. தக்காளி பதத்துக்கு அடுத்த பதம் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஊற்றுறேன். உடனே வந்து இது மாதிரி கட்டியாக மாறிடணும். இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த வெள்ளத்தை போடுறேன். சவுண்ட் எப்படி கேட்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து சவுண்டு கேட்கணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப கட்டியாக போயிடும், ரொம்ப குயிக்காக அது வந்து திக்காயிரும் அப்படிங்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கிறேன். எல்லா இடத்துலையும் அந்த வெள்ளை பாகு வந்து படுற மாதிரி பாருங்கள். இப்போவே நல்லா திக்காயிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்து நான் வந்து நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் கூட நெய் தடவி வச்சுக்கலாம், இல்லைனா பட்டர் பேப்பர் இருந்தால் அதில் வந்து நீங்கள் எண்ணெய் ஏதாவது தடவிட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டே. அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இல்லைனா டக்குன்னு வந்து கெட்டி ஆகிக்கும், அப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருந்த அலுமினியம் ஃபாயிலில் நான் வந்து இப்போது இந்த கலவையை வந்து கொட்டிடுறேன். நல்லா இதை மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போவே அது வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும், அதனால் ரொம்ப குயிக்காக அதை வந்து நம்ம பண்ணணும். 2 பொருள் தாங்க. இது வந்து வெறும் வெள்ளமும் வேர்க்கடலையும் மட்டும்தான், வேறு எதுவுமே இதில் வந்து சேர்க்கலை. இப்போ பாருங்கள், சூடோடு இருக்கும்போதே இந்த மாதிரி வந்து திரட்டி கொடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் திரட்ட வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் திரட்ட வேண்டாம். நமக்கு கடைகளில் நம்ம அதுக்கு கோகோ மிட்டாய் கிடைக்கும்ல, அதே மாதிரி தடிமண்ணில் வர்ற மாதிரி நம்ம அதை வந்து கொஞ்சம் நல்லா விரித்து கொடுத்துக்கலாம். கரெக்டான பக்குவத்தில் வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சிருந்தோன்னா எந்த மாதிரி செட் ஆகிருக்குது பாருங்கள். அந்த பூரி கட்டையிலையும் கூட ஒட்டவே இல்லை, நம்ம கொஞ்சம் நெய் தடவி இருக்கிறதுனால. பாகு வந்து கரெக்டாக இல்லைன்னா இப்போ உங்களுக்கு அந்த கட்டையிலலாம் கூட பிசுபிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து தான் நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். கத்தி இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி வந்து கோடு போட்டு வச்சுருங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று யூஸ் பண்ணி நான் வந்து ஷேப் எடுத்துக்கிறேன். எட்ஜஸில் மட்டும் கொஞ்சமாக விட்டுட்டு மற்றதை நம்ம வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு செட் ஆயிரும், சூடோடு இருக்கும்போதே இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருங்க. ஆல்ரெடி அது வந்து
செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்போவே வந்து கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து ஃபேன் கீழே வந்து ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம் எவ்வளோ சூப்பராக அதுவாக பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம அந்த ஃபாயிலில் வந்து நெய் தடவி இருக்கோம் கொஞ்சமாக, அப்படி செட் ஆகி எடுக்க வருது தனித்தனியாக. செம்ம சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. இது நம்ம வந்து அப்படி பீசஸாக எடுத்துடலாம். நம்ம கடலையை வந்து நல்லா வறுத்ததுனால கடலையும் வந்து உள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது மாதிரி இப்போ நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி 90s Kids-ஓட இன்னொரு ஃபேவரட்டான மிக்சர் மிட்டாய் ரெசிபி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்டில் லாஸ்ட்டில் ஸ்க்ரீனில் வரும், அதுவும் கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மிக்சர் மிட்டாய். இதுக்கு நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை, நம்ம ஜீனி இருக்கு இல்லையா, ஜீனி சேர்த்து கூட இதே மாதிரி பக்குவத்தில் இது வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுவும் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஹெல்த்தியானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்த்து செய்கிற இந்த ரெசிபி தான். நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.